நம்முடைய வழிகள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய சத்தம் வார்த்தையின் மூலமாக வந்து கொண்டு வழி இதுவே என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. எனக்கு பிரியமானவர்களே, யூஎஸ் சென்சஸ் சர்வேல சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு, அமெரிக்கர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 11 to 12 முறை தங்கள் வீடு மாற்றிக்கொண்டே இருப்பார்களாம். வீட்டை மாற்றும்போது விலாசமும் மாறும். எவ்வளவு கடினம் என்று வீடு மாற்றவங்களுக்கு தாங்க தெரியும். எண்ணாகமத்திலே நாம் பார்க்கும்பொழுது 33வது அதிகாரத்திலே 29 முறை பாளையம் இறங்குகின்றார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த இடத்திலிருந்து அந்த இடம், அடுத்த இடத்திலிருந்து அடுத்த இடம் அப்படியே நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, எண்ணாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தின்படியே அங்கே தங்குவார்கள். மேகம் எப்பொழுதெல்லாம் தங்குகின்றதோ அந்த மேக ஸ்தம்பம் மேலே இருக்கும் வரை அந்த இடத்துல இருப்பாங்க. மேலே அந்த மேக ஸ்தம்பம் போகும்போது அவர்களும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு புது இடத்திற்கு செல்வார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ ஒரு இடத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஏதோ ஒரு இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு தெரியும். He will give us divine direction. நம்முடைய வழிகள் எல்லாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அன்று மேகஸ்தம்பத்தை கொண்டு ஆண்டவர் புலம்பெயர்ந்து இடம்பெயர செய்த தேவன் இன்று நமக்கு ஆண்டவருடைய சத்தம் வார்த்தையின் மூலமாக வந்து கொண்டு வழி இதுவே என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. அன்று மேகஸ்தம்பம், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இன்று இந்த வேத வசனம் நம் பாதைக்கு தீபமாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்ற இந்த வார்த்தையை வைத்திருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய சத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ இங்கிருந்து கிளம்பு, நீ இங்கிருந்து இதை செய், நீ இங்கிருந்து அதை செய் என்று சொல்லும்போது மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அன்று மேகஸ்தம்பம், இன்று இந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு திவ்ய வழியாக இருக்கின்றது. குட் மார்னிங்.